திமுகவுடனான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்கு பிறகு மதிமுகவைச் சேர்ந்த மலை சத்யா செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு எண்ணிக்கையை கடந்த சந்திப்பின் போது திராவிட முன்னேற்றத்துடைய பொருளாளரும் நாடாளுமன்றத்துடைய உறுப்பினருமான அண்ணன் டி ஆர் பாலு அவர்களிடம் நாங்கள் ஒப்படைத்திருந்தோம். இன்றைக்கு நடந்த பேச்சுவார்த்தையில் கடந்த முறை அவர்கள் எந்த நிலையில் நின்றார்களோ அதே நிலையில்தான் இன்றைக்கும் அவர்கள் நிற்கிறார்கள். அதை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழலில் மறுமலர்ச்சி திமுக இருக்கிறது. இது குறித்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றத்துடைய பொதுச் செயலாளர் திராவிட இயக்கத்தின் போர்வால் எங்கள் அன்பு தலைவர் வைகோவிடம் தகவலை சொல்லி அடுத்த பேச்சுவார்த்தைக்கு போது திமுக அழைக்கின்ற போது மீண்டும் அந்த பேச்சுவார்த்தையை தொடர்வார்கள் என்ற நிலையில்தான் இன்றைய பேச்சுவார்த்தை முடிந்திருக்கிறது. அந்த முடிவை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் எடுக்கணும். விடுதலை சிறுத்தைகளுக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வது போல மற்ற கம்யூனிஸ்டுகள் மதிமுக உள்ளிட்ட 3 கட்சிகளுக்கும் தலா 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட திமுக இல்ல, அது நீங்க சொன்ன தகவலாக தான் இருந்து அங்க உள்ளே சொல்லப்பட்ட தகவல் என்பது வேறு. சனாதனத்தை எதிர்ப்பதற்காக நாங்கள் அதிர்ச்சியிருந்த போது குறைந்த தொகுதியை பெற்றுக் கொண்டதான திமுக தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்காரு. ஒரே குரலா எல்லாம் ஒரே கொள்கையா இருந்திருக்கிறீங்க. நீங்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்க்க கொள்கை ரீதியாக அந்த அடிப்படையில் ஒரு சமரச ஏற்படுத்த என்ன சிக்கல் இருக்கிறது? நாங்கள் 100% 200% உறுதியாக இருக்கிறோம். தமிழகத்தை சூழ்ந்திருக்கின்ற பேராபத்திலிருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய கடமை திராவிட இயக்கத்திற்கு இருக்கிறது என்கின்ற அந்த கருத்தின் அடிப்படையில் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் தோழமை கொண்டு அனைத்து நிலை போராட்டத்தில் பங்கேற்று களமாடி இருக்கிறோம். எனவே அதில் எந்த மாற்றுக்கருத்துகளும் இல்லை. கொள்கை சார்ந்து நிற்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்றத்துடன் இணைந்த அந்த சிந்தனை ஓட்டத்தோடு தான் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தலில் மறுமலர்ச்சி திமுக கும்மிடிப்பூண்டியிலிருந்து கன்னியாகுமரி வரையிலும் பறந்து விரிந்து இருக்கின்ற ஒரு இயக்கம். இந்த இயக்கத்திற்கான அங்கீகாரத்தை தந்திடுங்கள் என்ற வேண்டுகோளை தான் நாங்கள் வைத்திருக்கிறோம். அந்த வேண்டுகோளை பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார். இல்ல, அது அவ்வளவு தெளிவான விஷயங்கள் அல்ல. ஏன்னா தேர்தல் என்பது பேசி முடிக்க வேண்டிய செய்தி. ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 3 தொகுதி தான் இலக்கு என்று நிர்ணயித்து திமுக பேசி வருவதாக தகவல் இருக்குது. இது உண்மையா? அது நீங்க சொல்வதாகத்தான் இருக்குது. அவங்க அது சம்பந்தமா அந்த எந்த கருத்தை எங்களிடம் பகிர்ந்து கொள்ளல. இரட்டை இலக்கம் என்பது நம்முடைய நோக்கமா இருக்கிறதா? இப்ப 234 தொகுதி தானே மொத்தமே, 3 இலக்கத்துல தானே மொத்தமே பேசிக்கிட்டு வரும். மதிமுகவுடைய இலக்கு, மறுபடியும் திமுகவுடைய இலக்கு என்பது சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும், எங்களுடைய தோழர்களோடு செல்ல வேண்டும் என்பது தலைவர் வைகோவுடைய எண்ணம். அதை நோக்கிய பயணத்தில் தான் மறுபடியும் திமுக இந்த பேச்சுவார்த்தை குறைந்தபட்சமான அந்த பேச்சுவார்த்தை என்பது நான் இறுதி செய்ய முடியாத ஒன்று. ஏன்னா ஹைகமாண்ட் எடுக்க வேண்டிய முடிவு, மறுபடியும் திமுக பொதுச் செயலாளரும் திராவிட முன்னேற்றத்துடைய தலைவரும் இணைந்து எடுக்க வேண்டிய முடிவு. அழைத்தால் வரும். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தலைவரோட பேசி நிற்கிறால் தான் வரும். நன்றி, வணக்கம். விடுதலை சிறுத்தை முன்னிறுத்தி உங்களோட பேச்சுவார்த்தை செய்தாங்க? இல்ல, அப்படின்னா ஒவ்வொரு இயக்கத்தையும் தனித்த அடையாளத்தோட திமுக உடனான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் கடந்த முறை இருந்தது போன்ற நிலையே தற்போதும் தொடர்வதாகவும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் மதிமுகவை சேர்ந்த துணை பொதுச் செயலாளர் மலை சத்யா தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தொகுதி உடன்பாடு எட்டப்படவில்லை என்பதையும் செய்தியாளர்கள் சந்திப்பின் வாயிலாக அவர் தெரிய வைத்திருக்கிறார். மதிமுக தரப்பில் 8 தொகுதிகள் கேட்கப்பட்டதாகவும் ஆனால் திமுக தரப்பிலிருந்து 6 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்கீடு செய்வதற்கு திமுக முன்வந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மதிமுக திமுக இடையிலான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதில் கடந்த முறை என்ன பேசினார்களோ அதே பேச்சுவார்த்தை தொடர்ந்ததாகவும் அடுத்து இருக்கக்கூடிய விஷயங்களை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் திமுக தலைவரும் தான் முடிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் மலை சத்யா தெரிவித்திருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.